ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அதாவது இந்த டாபிக் வந்துட்டு நம்ம கடைசி வரைக்கும் நமக்கு ஃபைனலாக ஒரு டாபிக். என்ன டாபிக் அப்படின்னா, நம்ம வீட்டில் தனியாக இருக்கோம், இல்லை நம்ம வீட்டில் அப்பா அம்மா கூட இருக்கோம். ஸோ நைட்டு ஒரு 11-11 மணிக்கு மேலே வந்துட்டு திடீர்னு அப்பா அம்மாவுக்கு நெஞ்சு வலியோ இல்லை படபடப்போ இல்லை வந்து தலை சுத்தலோ இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு அவசரமான எமர்ஜென்சி சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தான். ஏன்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணலான்றது வாட்ஸ்அப்லேயும் சரி இல்லை கூகுள்லேயும் சரி நம்ம நிறைய விஷயத்த படித்து தப்பாக புரிஞ்சிருக்கோம். சில விஷயத்த தவறுதலாக புரிஞ்சிருக்கோம். ஸோ இதை பற்றியான ஒரு கிளியர் கட் ஐடியா கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி, ஒரு நெஞ்சு வலி வருது, இல்லை படபடப்பு இருக்குது, இல்லை வேர்த்து போகுது, இல்லை மயக்கமாக இருக்குது அப்படின்னா, மக்கள் பண்ணுற ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நம்பர் ஒன்று, நெஞ்சு வலி வந்தால் நாட்டுக்கடியில் உப்பு வச்சா வந்துட்டு நெஞ்சு வலி சரியாயிடும் அப்படின்னு ஃபஸ்ட்டு விஷயம் பண்ணுறாங்க. இது ரொம்ப ரொம்ப பேசிக்காக அடிப்படையில் ரொம்ப தப்பான விஷயம். நாக்கில் உப்பு வைக்கிறதுக்கும் இதய ஓட்டம் நல்லா இருக்கிறதுக்கும் இல்லை இதயமும் வந்துட்டு சரியாகிறதுக்கும் எந்த விதமான ஒரு நம்ம பேசிக்காக யோசிச்சு பார்த்தனாலே அதுக்கு அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ நாக்கில் உப்பு வைக்கிறது மூலமாக கண்டிப்பாக எதுவுமே சரியாகாது, முதல் விஷயம். ரெண்டாவது, கொஞ்ச நாளாக பரவிட்டுருக்க ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நெஞ்சு வலி வந்துச்சுன்னா லொக்கு லொக்குன்னு ஃபாஸ்ட்டாக இருமுனா இந்த மாதிரி நெஞ்சு வலி சரியாயிடும், ஹார்ட் அட்டாக் போயிடும் அப்படின்ட்டு இன்னொரு ஒரு தவறான தகவல் வந்துட்டு பரவிட்டுருக்கு. இதுக்கு பேர் காஃப் சிபிஆர் அப்படின்னு சொல்லி இதை பண்ணால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நிறைய அறிக்கைகள் வந்துடுச்சு. இதை செய்கிறது மூலமாக பாதகங்கள் தான், அதாவது மக்களோட உடம்பு வந்துட்டு இன்னும் தான் கெடுமே தவிர இதனால் ஒரே ஒரு சதவீதம் கூட நல்லது நடக்கும்னு எதுவுமே இல்லை. ஸோ எதையும் பண்ணக்கூடாது. மூணாவது முக்கியமான விஷயம், நிறைய படத்துலையும் சரி எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துருப்போம், யாரோ இல்லை ஒரு ரோட்டில் இருக்கீங்க, யாரோ டக்குன்னு ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சுற்றி இருக்க மக்களை ஹெல்ப் பண்ண வருவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுவாங்க. சிலர் வந்துட்டு அவரோட பர்ஸ் எடுத்து அவங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அவரோட வேலை செய்கிற ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்து கடையில் வந்துட்டு சோடாவோ தண்ணியோ வாங்கி அவருக்கு கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அவராக கொடுத்துக்காருன்னா குடிக்கிறாருன்னா குடி கொடுப்பாங்க, இல்லை அவரால் குடிக்க முடியலன்னா ரெண்டு பேர் வாயத்தை வந்து தண்ணி குடிப்பாங்க. மக்கள் பண்ணுறதுல மிக 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 பெரிய தப்பு, உயிருக்கே ஆபத்து விளைவிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா தண்ணி கொடுக்கறது. இதை எக்காரணத்தை கொண்டும் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன். நம்ம உடம்பு இருக்குல்ல, உடம்புல மூச்சு குழாய், உணவு குழாய்னு ரெண்டு குழாய் இருக்குது, சரியா? ஸோ மூச்சு குழாய், இந்த மூச்சு குழாய் முன்னாடி இருக்கும், உணவு குழாய் பின்னாடி இருக்கும், சரியா? ஸோ ஒரு மனுஷன் வந்து சாப்பிட்றப்ப என்ன ஆகும்? இது மூச்சு குழாய், இது உணவு குழாய். ஒரு மனுஷன் சாப்பிட்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, மூச்சு குழாய்க்கு பக்கத்தில் எபிக்லோட்டிஸ் அப்படின்னு சொல்லி சின்ன டியூப் என்ன பண்ணுன்னா, இதை மூச்சு குழாயை முடிக்கும். அப்போ என்னென்னா, உணவு குழாயில் அந்த சாப்பாடு உள்ளே போயிடும். ஸோ மூச்சு குழாய்க்கு போய் நுரையீரலுக்கு போகாது இது. ஸோ என்னன்னா, நம்ம மூளை வந்துட்டு மயக்கமாக இருக்கும்போதோ இல்லை வந்து தலசுத்தல் சமயத்தில் வந்துட்டு ஒழுங்காக வேலை செய்யாது. உதாரணம், நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, தூங்கிட்டு இருக்கவங்களுக்கு எழுப்பி டக்குனதை கேள்வி கேட்டால் என்ன சொன்னேன் அப்படின்னு வந்து ஒரு கலக்கமான நிலையில் பதில் சொல்லுவோம்ல. ஸோ மூளை வந்துட்டு சோர்வில் இருக்கும், ஒரு கலக்கமான நிலையில் இருக்கும். அப்போ என்னன்னா, இந்த மூச்சு குழாய் ஒழுங்காக மூடாது. அப்போ என்னன்னா, நீங்கள் கொடுக்குற தண்ணியோ இல்லை வந்துட்டு என்ன கொடுத்த சோடாவோ என்ன பண்ணுன்னா, இந்த மூச்சு குழாய்க்கு போயிட்டு நுரையீரலுக்கு போயிடும். நுரையீரலில் போயிட்டு இந்த மூளை சோர்வில் இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, மூச்சு குழாய்க்கு போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் ஆஸ்பிரேஷன்னு சொல்லுவாங்க. இந்த ஆஸ்பிரேஷன் நியூமோனியா அப்படின்னு ஒரு இன்ஃபெக்ஷன், கிருமி தொற்று காஸ் பண்ணும். இதுக்கு பேர் தான் ஆஸ்பிரேஷன் நியூமோனியான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ரொம்ப புரியாமல் சொன்னால், நிறைய படத்தில் பார்த்துருப்போம், ஒரு தாத்தாவோ பாட்டியோ 90 வயசு என்ன பண்ணுவாங்கன்னா, படுத்து படிக்க பெட்லேயே இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா சொந்தக்காரையும் வர சொல்லி அவருக்கு வந்துட்டு ரொம்ப நாள் எழுத்துக்கிட்டே இருக்கு, ஸோ அதனால் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு வாயில் வந்துட்டு பால் ஊற்றலாம், ஊற்றுறவுடனே அவர் கொஞ்ச நாள் போய் சேர்ந்துருவார் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பால் ஊற்றுவாங்க. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக 4 நாள் 5 நாள் ஒரு வாரத்தில் அவர் இறந்துருவார். இதுக்கு காரணம் என்னென்னா, மூளை சோர்வாக இருக்கும்போது அவங்களுக்கான ஒழுங்கான செயல்பாடுகள்லாம், மூளையிலேருந்து நரம்புகள்லேருந்து ஒழுங்கான செயல்பாடுலாம் வராத போது என்ன ஆகும்னா, இந்த பால் வந்துட்டு நுரையீரலுக்கு போகும். நுரையீரலுக்கு போயிட்டு நான் சொன்னால ஆஸ்பிரேஷன் நியூமோனியா அப்படின்னு சொல்கிற கிருமி தொற்று உண்டாகும். அதனால் உடம்புல எக்கச்சக்கமான கிருமி தொற்று உண்டாகி கொஞ்ச நாள் அவங்க இறந்துருவாங்க. ஸோ எக்காரணத்தை கொண்டும், மயக்கமாக இருக்க நபருக்கோ இல்லை நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்கிற நபருக்கோ இல்லை எந்த ஒரு எமர்ஜென்சிலையுமே அவங்களுக்கு தண்ணி கொடுக்காதீங்க. ரொம்ப தண்ணி தாகமாக எடுக்குதுன்னு சொன்னாங்கன்னா கூட, ஒரு கச்சீஃபோ ஒரு பஞ்சியோ தண்ணியில் நினச்சி அதை நாக்கில் வச்சு கொஞ்சம் ஈரப்பதத்துக்கு மட்டும் வந்துட்டு அவங்கள வந்துட்டு நீங்கள் பண்ணால் போதுமே தவிர தண்ணி கொடுக்கவே கொடுக்காதீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி டாக்டர், இவ்வளோ சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன தான் பண்ணணும்? என் அப்பாக்கோ அம்மாக்கோ நெஞ்சு வலி வருது, இல்லை எனக்கே நெஞ்சு வலி வருது, இல்லை படபடப்பாக இருக்குது, வேர்த்து போகுது, நான் என்ன தான் பண்ணணும் டாக்டர் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், அமைதியாக இருங்க. ரொம்ப அமைதியாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனை அமைதியாக ஹேண்டில் பண்ணுறது தான் சாதுரியம், அதுதான் சாமர்த்தியம். நீங்கள் வந்துட்டு அமைதியாக இருந்தாலே இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம வந்துட்டு ரொம்ப சுலபமாக டீல் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ நெஞ்சு வலின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம என்ன பண்ணணும், நமக்கு என்ன எனக்கே கூட என் அப்பா அம்மாவுக்கு நெஞ்சு வலின்னு சொன்னால் நானே பயப்படுவேன். ஏன்னா ஒரு எமோஷன், அது அப்பாவுக்கு ஏதாவது ஆகிடுமோ அம்மாவுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு வந்து நம்ம பயப்படுவோம்.
ஸோ அந்த சுச்சுவேஷனில் என்ன தான் நமக்குள்ளே பயம் இருந்தாலும் சரி ஓகே இதை என்ன பண்ணால் நம்ம சரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு அப்பாவோ அம்மாவுக்கோ வந்துட்டு வழி வந்துச்சு அப்படின்னா, ஒன்றும் இல்லைம்மா அமைதியாரு, ஒன்றும் இல்லைப்பா அமைதியாருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா, யார் பயப்படுறாங்களோ அவங்களை ஃபஸ்ட்டு உட்கார வைக்கணும். யாருக்கு நெஞ்சு வலி வந்ததோ அவங்களையும் உட்கார வைக்கணும். உட்கார வச்சுட்டு பண்ண வேண்டிய முதல் விஷயம், 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஆம்புலன்ஸுக்கு மட்டும்தான் ஃபோன் பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு விஷயம் என்னென்னா, நெஞ்சு வலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து ஒரு மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, டிஸ்ட்ரிக் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா இவங்க காரில் கூப்பிட்டு போவாங்க. ஏன் காரில் கூப்பிட்டு போகக்கூடாதுன்னா, இன்கேஸ் நீங்கள் கார்லேருந்து கூப்பிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டிட்டீங்க, திடீர்னு அவருக்கு என்ன ஆகுன்னா, எனக்கு மூச்சு ரொம்ப வேகமாக விட முடியலப்பா, எனக்கு மூச்சு வாங்க கஷ்டமாக இருக்குது, இல்லை சில பேர் தொப்புனு மயக்கம் போட்டு விடுவாங்க. ஸோ காரில் மயக்கம் போட்டு விழுந்துட்டோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, என்னடா இது மயக்கம் போட்டு விழுந்துட்டாரே அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா, சிபிஆர் கார்டியோ பல்மனரி ரெசசிட்டேஷன் அப்படின்னு சொல்கிற உயிர்காக்கும் ஒரு செயலை செய்யணும். அதாவது நம்ம படத்தில் பார்த்தோம்னா நெஞ்சு மேலே எழுதி வச்சு கையை வச்சு அழுத்துவாங்களே, ஸோ இது பண்ணணும். இது ஏன் பண்ணுறோம், ஏன் டாக்டர் வீட்லேயே அவருக்கு நெஞ்சு வலின்னு சொன்னாங்க, அப்போ அந்த கார்டியோ பல்மனரி ரெசசிட்டேஷன் பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த சிபிஆர் கொடுக்கறதுக்கு நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க, கழுத்தில் இங்கே வந்து கை வச்சு பார்ப்பாங்க. ஸோ கை வச்சு பார்த்தோன்னா இது கரோட்டிக் பல்ஸ் அப்படின்னு நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக் டக் டக்குன்னு இருக்கும். ஸோ இப்போ என்னென்னா, இதயத்துலேருந்து ரத்த ஓட்டம் ஒழுங்காக மூளைக்கு போய் சேருதா அப்படின்றது பார்க்குறதுக்குன்னா இந்த கரோட்டிக் பல்ஸ். ஸோ இந்த பல்ஸ் ப்ரெஷர் வந்துட்டு ஒழுங்காக இருக்கும்போது மட்டும்தான் மூளைக்கு செயல்பாடு போகும். இது ஒழுங்காக இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா, மூளைக்கு போகாது. மூளைக்கு ரத்தம் போகிறது முக்கியம் இல்லை, ரத்தத்தோடு சேர்த்து ஆக்சிஜன் அப்படின்னு சொல்கிற நல்ல காற்று போகணும். இந்த ஆக்சிஜன் உடம்புல இருக்க சின்ன சின்ன செல்லுக்கு கூட ஆக்சிஜன் தேவை. ஸோ இந்த செல்லுக்கு ஆக்சிஜன் போகிறப்ப மட்டும்தான் மூளையில் ஒழுங்காக செயல்பட முடியும். அந்த ஆக்சிஜன் ஒழுங்காக போனால் மூளை சாவு நடக்கலாம். ஸோ இந்த மூளை சாவு நடக்கக்கூடாது, ஹார்ட்டில் ஒழுங்காக வந்துட்டு பிளட்டு பம்ப் ஆகி மூளைக்கு ஆக்சிஜன் ஒழுங்காக போகணும் அப்படின்றதால தான் இதயத்தில் கை வச்சு எழுதுறாங்க. ஸோ சிபிஆர் கொடுக்கறது இதயத்தை சேவ் பண்ணுறது கிடையாது, மூளைச்சாவை நிவர்த்திப்படுத்த தான். ஸோ அதனால் நீங்கள் காரில் கொண்டு போனீங்கன்னா, கார் 4 அடி இருக்குமா, அந்த 4 அடியில் நீங்கள் வச்சு 6 அடி மனுஷனை 4 அடியில் வச்சு எங்கே நீங்கள் கொடுப்பீங்க. ரெண்டாவது விஷயம், அவங்களுக்கு கொடுக்கும்போது ஆக்சிஜன் தேவைப்படலாம், அட்ரினலின் அப்படின்னு சொல்கிற உயிர் காக்கும் சில இன்ஜெக்ஷன் தேவைப்படலாம், இதெல்லாம் நீங்கள் எங்கே போய் கொடுப்பீங்க. நான் நிறைய பேஷண்ட்டை நாங்கள் பார்த்துருக்கோம், டாக்டர் அப்பாவுக்கு வந்துட்டு நெஞ்சு வலின்னு சொன்னார், டாக்டர் கூட்டு வந்துட்டே இருக்கும் திடீர்னு அரை மணி நேரத்தில் மயக்கம் போட்டுட்டாரு, எழுப்பி பார்க்குற எழமாட்டுறாரு, சரி என்ன பரவாயில்ல பரவாயில்லன்னு நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துட்டோம், இப்போ எப்படி இருக்காரு டாக்டர், அவர் வரும்போது இறந்துட்டுருப்பார். அது ரொம்ப ரொம்ப பேசிக்கில் அடிப்படையான தப்பான விஷயம். உங்களுக்கு ஆம்புலன்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ணி வரவைங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு நைட்டு 10 மணி 11 மணிக்கு மேலே நெஞ்சு வலி வந்ததுன்னா, நீங்கள் எங்கே தமிழ்நாட்டில் எந்த மூலம் முடுக்கில் இருந்தாலும் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே உங்கள் ஆம்புலன்ஸ் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கும். ஸோ அதனால் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நபரை உங்கள் வண்டியிலே வச்சு கூப்பிட்டு வராதீங்க. சரி டாக்டர், இந்த எங்கள் ஆம்புலன்ஸ் வருது, வர்றதுக்கு ஒரு கால் மணி நேரம் இருக்குது, அப்போ நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, முதல் விஷயம் சொல்லிட்டேன் அவங்கள அமைதிப்படுத்தணும்ன்ட்டு, ரெண்டாவது விஷயம் நீங்கள் எதையுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், மூணாவது விஷயம் உங்கள் அப்பா அம்மாவுடைய மாத்திரை பாக்ஸ் ஏதாவது மாத்திரை போட்டுட்ருக்காங்க அப்படின்னா, அந்த மாத்திரை பாக்ஸ் பின்னாடி இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு ஒரு பேப்பரில் எழுதி அதை செல்லோ டேப் போட்டு தண்ணி பட்டா கூட அழியாத மாதிரி வச்சுருங்க. இல்லைன்னா இன்னொரு பெஸ்ட் ஐடியா என்னென்னா, இப்போதைக்கு நம்ம வீட்டில் இருக்க எல்லா அப்பா அம்மாக்கிட்டையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துடுறோம். ஸோ அதனால் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க எடுக்கிற டேப்லெட்டோட லிஸ்ட்டையோ இல்லை டேப்லெட்டோடைய அந்த பின்னாடி இருக்க நேமையோ ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டர் டாக்டர் இவர் இதெல்லாம் எடுக்கிறார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சிம்பிளான வந்துட்டு டாக்டர்களுக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டேப்லெட்லாம் எடுக்கிறாரு, ஸோ அப்போ வந்துட்டு இவர் பிபி இருக்கலாம், சுகர் இருக்கலாம், கொலஸ்ட்ரால் இருக்கலாம், ஸோ அதனால இவருக்கு இந்த மாதிரி உபாதைகள் வந்துருக்கலாம், டாக்டர் கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்க உதவும். ஸோ இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டாக்டர்களுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அண்டு முக்கியமான இன்னொரு விஷயம், சரி டாக்டர் ஹார்ட் அட்டாக்லாம் சொல்கிறீங்க, ஹார்ட் அட்டாக்னா என்னென்னா இதயத்துக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு, ரத்த அடைப்பு இருக்கும். ஸோ அதனால் இதயத்துக்கு ஒழுங்கான ரத்த ஓட்டம் கிடைக்காது. ஸோ அதனால் வந்துட்டு இதயம் ஒழுங்காக செயல்படாது, இதுக்கு பேர் தான் ஹார்ட் அட்டாக். ஸோ ஹார்ட் அட்டாக்கோ என்னவாக இருந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் தான் கண்டுபிடிக்க முடியும். நம்மளாவே இப்போ என் அப்பா அம்மாக்கே ஹார்ட் அட்டாக் வந்தால் கூட என்னால் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் இசிஜி எடுக்காத வரைக்கும், எக்கோ டெஸ்ட் எடுக்காத வரைக்கும், சில பல பிளட் டெஸ்ட் பண்ணாத வரைக்கும் எனக்கு அப்பா அம்மாவுக்கு வந்தது ஹார்ட் அட்டாக்கா இல்லை வந்துட்டு அசிடிட்டின்னு சொல்கிற ஜிஆர்டி அப்படின்னு சொல்கிற அசிடியால் வந்த வழியா இல்லை சதை வழியா அப்படின்னு என்னால் உறுதி பண்ணவே முடியாது. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதனால் எந்த ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனாலும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க, மேக்ஸிமம் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போயிடணும். அண்ட் சிலருக்கு கொஞ்சம் டவுட் இருக்கும், டாக்டர் நான் யூடியூப்பில் பார்த்தேன் அது ஹார்ட் அட்டாக் வந்தால் ஒரு 5-6 மாத்திரையை வந்து வாயில் போட்டுட்டு தண்ணி குடித்தோன்னா அந்த ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அது கொஞ்சம் ரொம்ப வந்துட்டு பெருசு பண்ணாமல் ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் அது வந்துட்டு பார்த்துக்குமாமே, அதை நான் வீட்லேயே நான் வாங்கி வச்சு போடலாமா அப்படின்ட்டு. கரெக்டு தான் நீங்கள் கேட்குற கொஷின்,
இப்போ அந்த மாதிரி அந்த லோடிங் டோஸ்னு சொல்லுவாங்க அது பேர். அதுல ஒரு மாத்திரை இருக்கு ஆஸ்பிரின் அப்படின்னு ஒரு மாத்திரை, அது என்ன பண்ணால் ரத்த கட்டை வந்துட்டு கொஞ்சம் கரைக்கும். சரியா, இப்போ வீட்லயே நீங்க இதை கொடுத்தா என்னன்னா, ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு ஆஸ்பிரினுக்கு அலர்ஜி இருக்கும், அலர்ஜி இருக்கலாம், இல்லைன்னா ஹீமோஃபிலியா அப்படின்னு சொல்ற உடம்புலயே ப்ளீடிங் டிசார்டர், அதாவது சிலருக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ரத்தப்போக்கு நடக்குதுன்னா அந்த ரத்தப்போக்கு எவ்வளவு நேரம் இருக்கு, அந்த ரத்தப்போக்கு எவ்வளவு நேரத்துல கட்டுக்குள்ள வந்துருது அப்படின்னு இந்த ப்ளீடிங் டைம் கிளாட்டிங் டைம் சொல்ற சிலது இருக்கும், சிலருக்கு அது தாறுமாறா இருக்கும், அதுக்கு பேர் ப்ளீடிங் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ளீடிங் டிசார்டர் அவங்களுக்கு தெரியாமே இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்களே வீட்டுல அதை கொடுத்துட்டீங்கன்னா அலர்ஜினால நிறைய விஷயங்கள் நடக்கலாம். இந்த ப்ளீடிங் டிசார்டர்னால அவங்களுக்கு வந்துட்டு மூக்கு வாயிலிருந்து ரத்தம் வரலாம். ஸோ அதனால நீங்களாவே எந்த ஒரு மாத்திரையும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு டாக்டர் அவங்கள பரிசோதித்த பிறகு டாக்டர் கொடுக்குற மாத்திரைகள் மட்டும்தான் போடணும். ஸோ டாக்டர் சரி இதெல்லாமே சொல்லிட்டீங்க, ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? முதல்ல லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிற உங்களுடைய தினசரி வாழ்க்கை முறையில் மாற்றம். என்ன மாற்றம் டாக்டர்? குறைவான மாவுச்சத்து, கார்போஹைட்ரேட் கம்மியாக சாப்பிடணும், ரெண்டாவது விஷயம் வாக்கிங் போகணும், மூணாவது விஷயம் நல்ல ஒரு தூக்கம் தூங்கணும், நாலாவது விஷயம் ஸ்ட்ரெஸ் இல்லாத கவலை இல்லாத வாழ்க்கை வாழணும், அஞ்சாவது விஷயம் 40 வயசுக்கு மேலே உங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு டைம் கூப்பிட்டு போயிட்டு சுகர் எப்படி இருக்குது, பிபி எப்படி இருக்குது, கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குது, கிட்னி எப்படி இருக்குது, ஹார்ட்டு எக்கோ டெஸ்ட் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் பார்த்து அவங்கள ஒரு ட்ராக்ல வச்சுக்கணும். அப்படியே வந்துட்டு அவங்க வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு 6 மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம செக் பண்ணிக்கிட்டாலே போதும், நம்ம வந்துட்டு இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ நிறைய இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கான ரீசன் என்னென்னா, நிறைய பேருக்கு டாக்டர்கள் மேலே கோபம் இருக்குது. டாக்டர்கள் வந்துட்டு ஒழுங்காகவே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போனால் பேஷண்ட்டை பார்த்துக்க மாட்டாங்க, நிறைய டாக்டர் ஒழுங்காக பேசக்கூட மாட்டுறாங்க, 2 நிமிஷத்தில் பார்த்து அமிச்சிடறாங்கன்னு. ஒரு நாளைக்கு டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் மட்டுமே வந்துட்டு பார்க்குற கேஸ்களோட எண்ணிக்கை வந்து 150-200. ஒரு பேஷண்ட் வந்துட்டு அவங்களுடைய கம்ப்ளைண்ட்டை சொல்கிறாங்கன்னா அதை கேட்குறதுக்கு ஒரு டாக்டருக்கு 10 நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 200 பேர் எவ்வளோ ஆகும்? 200 × 10 2000 நிமிஷம். சரிங்களா? ஸோ 200 பேருக்கு அவ்வளோ நேரத்தை ஒதுக்கி டாக்டர் பார்க்குறோன்னா கூட இவ்வளோ விஷயத்தை எல்லா பேஷண்ட்டுக்கும் சொல்ல முடியாது. இதுக்கு கவர்மெண்ட் தான் ஏதாவது வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் பண்ணி எல்லா பேஷண்ட்டுக்கும் நாங்கள் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ ஃபெசிலிட்டி கொடுக்கணும். இப்போ இந்த ஃபேஸ்புக் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் மூலமாக நான் வந்துட்டு மக்கள் நீங்கள் எல்லோரும் ஜாலியாக வந்துட்டு ஃபேஸ்புக் வருவீங்க. ஸோ எனக்கும் வந்துட்டு நான் சொல்ல வேண்டிய விஷயத்த 15 நிமிஷமாகட்டும் 20 நிமிஷமாகட்டும் நான் ரொம்ப சுலபமாக சொல்லிடலாம் அப்படின்றதால தான் இந்த வீடியோவை சொன்னேன். ஸோ டாக்டர் மேலே கோவப்பட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்கிறதுன்றது நீங்களே உங்கள் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிறது தான். ஸோ அதனால் வந்துட்டு அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லா டாக்டர்களுக்குமே அவங்களோட பேஷண்ட் அவங்க வீட்டுக்கு நல்ல உடல்நிலையில் போகணுன்ற ஆசை மட்டும்தான் இருக்கும், அது எல்லா டாக்டர்களுக்கோட மனநிலை. ஸோ எங்களுக்கும் உளவியல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும், எங்களுக்கும் வந்துட்டு ஃபிசிக்கல் ரீதியான பிரச்சனை இருக்கும், நிறைய டாக்டர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, டயபெட்டிஸ் வருது, சுகர் டயபெட்டிஸ் இருக்குது, ப்ளஸ் பிபி இருக்குது, எல்லா பிரச்சனையுமே இருக்குது. இதையும் மீறி நாங்கள் உங்களை பண்ணுறது அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு உடல்நிலை வரணுன்றதுக்காக தான். ஸோ டாக்டர் மேலே கோவப்பட வேணாம். ஸோ எல்லோரும் வந்துட்டு நீங்களாம் நாட்டு மருந்து எடுத்து நீங்களாம் நிறைய விஷயத்தை செஞ்சு ஒவ்வொரு உயிருமே வந்து ரொம்ப முக்கியமானது, எல்லா உயிருமே, அது 5 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி 50 வயசு முதியவராக இருந்தாலும் சரி எல்லா உயிருமே முக்கியன்றதால இந்த வீடியோ நான் போட்டேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.